ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான மஞ்சள் விநாயகர் தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். நிறைய பேத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரை இது மாதிரி உருவமாக செஞ்சு சாமி கும்பிட்டு மூணாவது நாள் வந்து ஆற்றுல கரைப்பாங்களோ, ஸோ அதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மஞ்சள் வச்சு மங்களகரமாக செய்ய போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் அப்படியே சேர்க்க போகிறதில்ல, இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து கரெக்டாக 1 கப் ரேஷியோ ஃபாலோ பண்ணி பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டர்மரிக் பவுடர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப். ஸோ 1/2 கப் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சேர்த்துனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் இருக்குல்ல, ஸோ அது சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சுகர் பவுடர் நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைதானா சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக வந்து காஞ்சி போயிடும். ஸோ அதனால் இந்த ஈரத்தன்மை வந்து தக்க வைக்கிறதுக்காக இந்த சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலால் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. ஸோ அடியிலலாம் நல்லா வந்து தோண்டி தோண்டி மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒயிட் கலரில் நமக்கு அப்படியே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. ஸோ இது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலரில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து க்ரீன் கலர், அடுத்து வந்து நான் பர்பிள் கலரில் வந்து செய்ய போகிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விநாயகருக்கு வந்து தலைப்பாக்கட்டு, ஸோ அதுக்காக, ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பால் மாதிரி பிடிச்சிட்டு இதை நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ வந்து இதெல்லாமே எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பர்பிள் கலர் நம்ம பண்ணோம்ல, ஸோ அதுங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சுகர் பவுடர் தான், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அடியில் வந்து ஒரு பிளேட் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம், ஓகே? இப்போ நமக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு லீஃப் ஷேப்புக்கு நம்ம வந்து ஷேப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த லீஃபில் வந்து நம்மளுடைய விநாயகர் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி, அது மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம இப்படி லீஃப் ஷேப்புக்கு நம்மளுடைய ஹேண்ட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ எப்படியோ வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் பார்த்து தான் பண்ணோம், விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சுல, ஸோ அதுக்காக, ஸோ அதை வந்து உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம எல்லோ கலரில் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ உங்களுக்கு ஆரஞ்ச் கலரில் தெரியுது, பட் இது எல்லோ கலரில் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லோ கலரில் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய அந்த கால் பகுதி. ஸோ இது ரெண்டுமே வந்து ஜாயினிங்கில் இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த சின்ன பால் பீஸில் வந்து நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். அடுத்து அந்த வயிறு இருக்குல்ல, ஸோ அந்த பகுதி, அப்புறம் வந்து மேலே சின்னதாக நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம விநாயகர் அப்படின்னா தொப்பை இருக்கணும்ல, ஸோ அதுக்காக வந்து நான் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கை வந்து செய்ய போகிறோம். ஸோ இது மாதிரி சின்னதாக நம்ம வந்து உருட்டி வச்சுட்டு இதை நம்ம சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கினாலே நமக்கு நல்லா நிற்கும். ஸோ நான் வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து இப்படி லைட்டாக கர்வ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்படி வரம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் வந்து செய்ய போகிறோம் விநாயகருக்கு. ஸோ அதே மாதிரி தான், பட் வந்து இப்படி இப்படி கீழே வந்து இப்படி கை வச்சுருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரைட் ஹேண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விநாயகருடைய உடம்பு பகுதி வந்து ரெடி ஆகிடும். விநாயகருக்கு வந்து அந்த தொப்பை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குன்னு, ஸோ அதுக்காக வந்து அந்த தொப்பை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்குமே வந்து கொஞ்சம் டைம் ஆகிட்டு தான் வந்து
அது வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபேஸ்லாமே வந்து நம்ம தயார் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்னதாக பால் மாதிரி வச்சு இந்த உடம்பு பகுதியோடு இந்த தலைப்பகுதியோடு நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இங்கே பாருங்கள் நான் எப்படி மெர்ஜ் பண்ணியிருக்கேன்னு. இப்போ வந்து தும்பிக்கைக்கில் ஸோ அதை வச்சுக்கலாம். விநாயகருக்கு வந்து தும்பிக்கைனா விநாயகராக ஸோ அதனால வந்து நம்ம தும்பிக்கை வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டூத் பிக் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு வரி வரியாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தொப்புள் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து டூத் பிக் வச்சு ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து பர்பிள் கலரில் ஒரு பால் வந்து மேக் பண்ணியிருந்தேன் இல்லை. ஸோ அதில் வந்து ரொம்ப சின்ன பீஸா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன பீஸா எடுத்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே விழுந்துருச்சு, இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி வரி வரியாக போட்டு வச்சுக்கலாம் இந்த தும்பி கையில். ஸோ இது மாதிரி போட்டாச்சு, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகருக்கு காது செய்ய போகிறோம். ஸோ காது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நம்ம கிளேல அந்த கிளேல வந்து ஒரு ஹார்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹார்ட் மாதிரி வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி வந்து ஹார்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இப்படி சைடாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து வாட்டர் தான் இது பண்ணேன். ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து காது கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. ஸோ அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு. அவங்க வந்து வேறு என்னமோ ஒரு பிளாக் கலரில் பால் மாதிரி மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து பிளாக் பால் வந்து மேக் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தலப்பா கட்டி வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பர்பிள் கலரில் பால் பண்ணி வச்சுருந்தேன் இல்லை. ஸோ அதிலிருந்து நம்ம இது மாதிரி இப்படி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் தண்ணி தொட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ரெண்டு மேக் பண்ணி அதுக்கு பின்னாடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு பின்னாடி வச்சுட்டு இதே மாதிரி இன்னும் ரெண்டு பண்ணி அதுக்கு சைடாக அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலப்பாக்கட்டி வந்து விநாயகருக்கு தயாராகிடும். ஸோ இது வந்து இப்படியே நீங்கள் விட்டிங்கனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் வந்து இன்னும் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய விநாயகர் தயாராகிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தந்தம் வைக்க போகிறோம். ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம்ல அந்த டூத்பீக்கை வந்து ரெண்டாக உடச்சி கூர்மையான பகுதியை வந்து ஒரு சைடு கூர்மையான பகுதியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து அந்த கூர்மையான பகுதியை வந்து லைட்டாக உடச்சி விட்டுட்டு இந்த சைடு நம்ம வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்து எந்த இடத்துல சின்னதாக இருக்கணும் எந்த இடத்துல பெருசாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட போகிறோம். இப்போ நம்ம போட்டாச்சு. ஸோ வந்து லைட்டாக அந்த சைடு வந்து தூக்கியிருக்கணும், ஓகே. மறுபடியும் நம்ம வந்து அந்த வரி வரியாக போட்டுக்கலாம். ஸோ அது கலைஞ்சிருச்சு. அடுத்து வந்து விநாயகருக்கு வந்து விளக்கு வச்சு அடுத்து வந்து கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த கிளே மாதிரியே ரெடி பண்ணி தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கொழுக்கட்டை பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து கொழுக்கட்டை வச்சுட்டு அடுத்து வந்து விநாயகருடைய வாகனம் முக்கியமாக வைக்கணும்ல. ஸோ விநாயகருடைய வாகனம் என்ன, எலி. ஸோ வந்து எலி நம்ம வந்து இந்த சைடு வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு கண், அதுக்கு வந்து ஒரு காது, அதுக்கு வந்து ஒரு வால், இதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ அப்படியே பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலிக்கு கண் வைக்க போகிறோம். ஸோ வந்து மிளகு, இது வந்து இதுவுமே மிளகு தான். நீங்கள் கடுகு வச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டாக இருந்துச்சு. இதை விட கொஞ்சம் குட்டியாகவே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் கொழுக்கட்டை, அப்புறம் எலி, விளக்கு, அப்புறம் வந்து அக்லரி கலர்ஸில் வந்து பட்டை, அப்புறம் வந்து பூனம் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்கள. ஸோ அது செஞ்சுருக்கோம். உங்களுடைய க்ரியேட்டிவ்னஸ் பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.